வணக்கம் மக்களே, நாம நம்ம சேனல்ல ரெகுலரா பிக் பாஸ் சீசன் 5 உடைய அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாஸ்ட் 3 டேஸா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொம்மை டாஸ்க் தான் நடந்தது. ஸோ இந்த பொம்மை டாஸ்க் பரபரப்பா நடந்து முடிஞ்ச உடனேயே நேத்து வந்து ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, நெகட்டிவ் கிரவுன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கிரவுன்ல நெகட்டிவான கமெண்ட்ஸ் இருக்கும், இதை நீங்க யார் யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, புல்தடிக்கு பைல்வான் அப்படிங்கிற கிரவுன் வந்து இசைவாணிக்கு கொடுத்தாங்க, அழுமூஞ்சி அப்படிங்கிற கிரவுனை வந்து மதுமிதாக்கு கொடுத்தாங்க, அண்ட் செட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற கிரவுன் வந்து பிரியங்கா வந்து கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் யாருக்கு இதை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப நேரமாக அவங்க வந்துட்டு இதை நான் கொடுக்க முடியாது, இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க. ஆப்வியஸாக அது நெகட்டிவ் கிரவுன் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான் இருக்கும். யாராவது ஒருத்தர்கிட்ட இவங்க கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம், பட் கிட்டத்தட்ட 7-8 நிமிஷமாக வந்து இதை நான் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இதில் நம்ம பிக்பாஸ் நடுவில் இன்ட்ரப் பண்ணி, கிடையாது நீங்கள் யாருக்காவது கொடுத்துதான் ஆகணும் பிரியங்கா அப்படின்னு சொன்னதுனால ஐகிக்கு அவங்க அதை கொடுத்தாங்க. இது ஆரம்பத்திலே அவங்க பண்ணியிருந்திருக்கலாம், ஏன்னா ஐகிக்கும் அவங்களுக்கும் ஆகாது அப்படிங்கிறது உள்ள இருக்க அவங்களுக்கும் சரி வெளியில் இருக்க நமக்கும் நல்லாவே தெரியும். பட் அவங்க வந்து அந்த இடத்துல தன்னை வந்து ஒரு ஆங்கராக மறுபடியும் நினச்சிக்கிட்டாங்க போல, அதனால ரொம்ப நேரம் பேசி பயங்கரமாக மொக்க போட்டுட்ருந்தாங்க. அடுத்ததான கிரவுன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகுனி அப்படிங்கிற கிரவுன் வருணுக்கு போச்சு, ஃபேக் அப்படிங்கிற கிரவுனும் வந்து வருணுக்கு போச்சு, வெத்து வெட்டு அப்படிங்கிற கிரவுன் இமானாச்சிக்கு போச்சு, சிம்பிளி வேஸ்ட் அப்படிங்கிற கிரவுன் வந்து நெருப்புக்கு, விஷம் அப்படிங்கிற கிரவுன் அக்ஷராக்கு கொடுத்தாங்க, குரூப்ல டூப்பு அப்படிங்கிறது பாவனை கொடுக்கப்பட்டுச்சு, தொட்டாச்சினிங்கி அப்படிங்கிற ஒரு கிரவுனை வந்துட்டு இமானாச்சி இசைக்கு கொடுத்தாரு. பட் இசை வந்து இதை வந்து ஏத்துக்கவே இல்லை, இல்லை என்னால் போட முடியாது, நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கோவமா வந்து அங்கிருந்து கிளம்புனாங்க. ஸோ இந்த கிரவுனை வந்து தலையில போடுங்க அப்படின்னு பிரியங்கா சொன்னப்போ, அதெல்லாம் முடியாது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிட்டாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, டம்மி பீஸு அப்படிங்கிற கிரவுனை வந்து ராஜுக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்படியே வந்து இந்த கிரவுன் டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பாவனி வந்து நெருப்புக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, கிச்சனையும் ஆலையும் வந்து ஃபுல்லாக தனியாக க்ளீன் பண்ணுவீங்க, க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே படுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை வந்துட்டு நிரூப்பே வந்து எதுவுமே அவர் அப்ஜெக்ஷன்லாம் சொல்லலை, ஓகே நான் பண்ணிட்டு தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பட் இது வந்து எல்லாத்தையும் தட்டி கேட்குற நம்ம ராஜு ஊருக்காரில் ராஜுபாய் வந்துட்டு, இல்லைடா நான் கேட்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாவனிக்கிட்ட, இதெல்லாம் தப்புங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து அது ஒரு டாஸ்க்காக கொடுத்தாரு, அதை பண்ணாங்க, பட் நீங்கள் வந்து அவர் வெளியே தூங்க சொல்கிறதுலாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். பட் அதுக்கு வந்து பாவனி வந்து, கிடையாது அதை நான் சொல்கிற உங்ககிட்ட நான் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, நீ எனக்கு கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்ஷாக பேசிட்டு போயிட்டாங்க. பேசிட்டு போனது மட்டும் இல்லாமல், அவங்க உள்ளே வந்துட்டு அந்த சபை உரையாடல் சபை மீட்டிங் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து பாவனி வந்துட்டு, நான் வந்துட்டு விஷம் அப்படிங்கிற அந்த கிரவுனை வந்துட்டு அக்ஷராக்கு தெரியாமல் கொடுத்துட்டேன், அது ஆக்சுவலி நான் ராஜுக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான கருத்துக்களை யார் வந்து கரெக்டாக தெளிவாக எடுத்து வச்சாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் வந்து 3 பேர் சொல்லணும். இதில் 3 பேர் கடைசியாக யார் செலக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா, ஐக்கி, சிபி இவங்க 3 பேரும் தான் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. அதே மாதிரி நெகட்டிவாக யார் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை சரியாக எடுத்து வைக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு 2 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க, ராஜுபாய் அண்ட் இமானாச்சி இவங்க 2 பேரும். ஸோ இவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, ராஜுபாய் அதாவது கார்டன் ஏரியாவில் ராஜுபாயை உட்கார வச்சுட்டு, அவங்க வந்து நீங்கள் எதை வந்து திருத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லிட்டு ஒரு மக்கு தண்ணியை வந்து அவர் மேலே ஊற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குளிரில் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு தெரியல, ஏன்னா அது ஐஸ் வாட்டர். ஸோ எல்லோரும் வந்து ஒரு மக்கு ஊற்றிட்டு அவங்க வந்து ராஜு எதை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ அதை வந்து சொல்லிட்டு போனாங்க. ஸோ இப்படியே ஷோவும் முடிஞ்சிருச்சு. மேபி இன்றைக்கி வந்துட்டு நம்ம இமானாச்சி உட்கார வச்சு தண்ணி ஊற்றுறதுலாம் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது எங்களோட கருத்து. இன்றைக்கி கமல் சாரோட எபிசோட் அப்படிங்கிறதுனால ஏதாவது சுவாரஸ்யமாக நடக்கும். ஸோ அதை நம்ம கூடி சீக்கிரமே பார்த்துடலாம். அண்ட் அதோட இந்த வாரம் எவிக்ஷன் யாராக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் சீசன் 5 உடைய அப்டேட்ஸை ரெகுலராக தெரிஞ்சுக்க SDC வேர்ல்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.